ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ப்ரான் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் சோம்பு மிளகு, அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட குவான்டிட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா கருகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணது பிறகு நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணது பிறகு இது நல்லா ஆறிட்டும். ஆறினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜாரில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்டாட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ப்ரான் வந்து செய்கிறதுக்கு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா கழுவியாச்சு. கழுவுனது பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 20 நிமிஷம் வரையும் ஊற வச்சிடலாம். 20 நிமிஷம் வரையும் ப்ரான் ஊறினது பிறகு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னே 2 வெங்காயம் சின்ன சின்ன நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் சென்டரில் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும் போது நல்லா வாசனை கொடுக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். வதக்கினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று சின்ன சின்ன நறுக்கி வச்சது அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து கரம் மசாலா 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணல, ஏன்னா ப்ரான் வந்து குக் ஆகும் போதே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தண்ணியே போதும் குக் ஆகிறதுக்கு. மஞ்சள் வந்து 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குக் பண்ண விட்டுறலாம். ஸோ நான் லிட்டை வச்சுலாம் க்ளோஸ் பண்ணல, அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ண போகிறேன். அப்பப்போ பார்த்தீங்கன்னா கரண்டி வச்சு கிண்டிக்கிறேன், இல்லைனா பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட ப்ரான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்மளோட சூப்பரான ப்ரான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ப்ரான் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, சுட சுட. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ப்ரான் பெப்பர் ஃப்ரை டேஸ்ட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் வந்து ப்ரான் சாப்பிட மாட்டேன். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் இதை டேஸ்ட் பார்த்துட்டு இதோட டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.